ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு 45 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரியான ஒரு லன்ச் மெனு தான். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மெனு என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம் போட்ட ஒரு காரக்குழம்பு, அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரை, அது கூட இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்ல பாசிப்பருப்பு போட்ட சுரக்காய் கூட்டு. சுரக்காய் வந்து ஆல்ரெடி நான் நறுக்குனது கொஞ்சம் பாக்கி உள்ளே வச்சுருக்கேன், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இப்போ நறுக்கி ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் வேக வைக்கிறத வச்சுருவேன் நான். ஸோ சாப்பாடுக்காக இது நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 15-20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. தேவையான அளவுக்கு குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், இன்னும் வந்து அடுப்பை பற்ற வைக்கலை. ஸோ முதல்ல நம்ம சாப்பாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறியெல்லாம் நறுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். எப்போதுமே காரக்குழம்புக்கு ஒரு வறுவலும் ஒரு பருப்பு தேங்காய் போட்ட கூட்டும் வந்து பெஸ்ட் காம்பினேஷன், அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கேன். நார்மலாகவே இந்த மாதிரி கிழங்கு எல்லாமே மேலே கொஞ்சம் மண் என்ன தான் நம்ம இது பண்ணாலும் இருக்கும் கொஞ்சம், அதனால் ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நல்லா டோட்டலாக அப்படி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை அலம்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் சீவிட்டு யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும், மண் இல்லாமல் இருக்கும். உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம அந்த ஆன் த ஸ்பாட்டு நறுக்கிக்கிறது தான், இல்லாட்டி அது கருத்து போகும், கலர் மாறும். இப்போ கூட்டுக்காக வந்து தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து குக்கரில் பருப்பு, சுரக்காய், சாம்பார் பொடி போட்டு வச்சுருக்கேன், அதில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். உப்பு மட்டும் ஃபைனலாக சேர்த்துக்கலாம், பருப்பு போடுறதுனால சில சமயம் வேகாமல் போயிடும். அதனால் மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, பாசிப்பருப்பு, சுரக்காய், தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ அதில் வந்து தக்காளியும் சேர்த்துடலாம். இது வந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் சாப்பாடு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இப்போ கூட்டை வந்து கட் பண்ணிவிட்டு, சாரி, கூட்டை வந்து அடுப்பில் ஏற்றிட்டு நமக்கு அடுத்த டைம் வந்து கொஞ்சம் ஆகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குக்கும் ஒரு 20-25 நிமிஷம் ஆகும், கத்திரிக்காய் அந்த பூண்டு அதுக்கும் ஆகும். ஸோ முதல்ல உருளைக்கிழங்கு ஈஸியாக நறுக்கி ஒரு வாணலியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் அதெல்லாம் நறுக்கணும்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நான் ரெடி பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பிட்டாக நறுக்கி போட்டாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பொரியலுக்காக பண்ணிடலாம். ஒரு வாணலியில் கொஞ்சம் சூடு தாங்குற மாதிரி வாணலியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது ஹிண்டாலியம் வாணலி. அதில் வந்து கொஞ்சம் கூடவே வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயத்தை சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு அப்பப்போ கலரி விட்டுட்டே இருந்தோன்னா அது பாட்டுக்கு ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். இப்போ சுரக்காய், பாசிப்பருப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அதை நான் ப்ரெஷர் எடுத்து விட வேண்டாம், தானாகவே ப்ரெஷர் போட்டோம். சாப்பாடையும் நிறுத்தியாச்சு. ஸோ அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்மளுடைய காரக்குழம்பு இருக்குல்ல, கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம் போட்டதை வந்து இந்த பக்கம் ஏற்றணும். ஸோ அதனால் இப்போ தான் நான் என்ன செய்ய போகிறேன், ஃப்ரெஷ்ஷாக பூண்டு, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நறுக்க போகிறேன். எப்படியும் இதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும், அதனால் அதை நறுக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு வாணலியில் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு ஒரு 15-20 நிமிஷத்தில் அந்த குழம்பு வந்து ரெடியாகும். காரக்குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாகவே நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், வெந்தயம் வந்து வெடிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தோல் வச்சு வச்சுருக்கக்கூடிய பூண்டு, சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும். இது நல்லா அப்படியே கோல்டனாக வதங்கட்டும். அதுக்குள்ளே கத்திரிக்காயை நறுக்கி ரெடி பண்ணிடுவோம். கத்திரிக்காயை நல்லா மெல்லிசாக போட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதனால் கத்திரிக்காயை வந்து ஒன்று குட்டி பீஸாகவோ இல்லை மெல்லிசாக நீளமாகவும் நறுக்கி அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூட்டுக்கு பருப்பு, காய் எல்லாம் சேர்ந்து தக்காளியோடு வெந்தாச்சு. இதை நல்லா வந்து பதமாக வெந்திருக்கும், நல்லா மலர வெந்திருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு தேங்காய், ஜீரகம் அரைச்சி விட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா கூட்டு முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது உருளைக்கிழங்கு, சிம்மில் வச்சுருக்கேன். அதை கம்பல்சரி 20-25 மினிட்ஸு அப்படியே சிம்மில் வச்சே வதக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நல்லா ஃப்ரை ஆகிடும். அவசரப்பட்டு அதை ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கலரும் சேஞ்ச் ஆகிடும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் இதுக்கு வந்து டைம் கொடுத்து தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ ரெடி ஆகிட்டே இருக்குது. தக்காளி, வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, புளித்தண்ணி விட்டு இதில் வந்து காரத்துக்கு வரமிளகாயும் மிளகாய் பொடி, அந்த வரமிளகாய் பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறோம். அதே மாதிரி கொத்தமல்லி பொடி ஒரு 2 டீஸ்பூன், நல்லா வந்து வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் அதை வச்சு எடுத்துடலாம். கூட்டுக்கு வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா திக்காக அதே மலர நல்லாவே இருக்குது. இதில் வந்து இப்போ தேங்காயும்
ஜீரகமும் அரைச்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா குழம்பாக்கி அதில் கொட்டி ஒரு கொதி விட்டு தாளிச்சிடுவோம். உருளைக்கிழங்கு மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு பெரட்டி ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக ஒரு இறக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு இறக்கிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு கலர் அப்படியே மாறி இருக்கும், நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் கழித்து இதை நிறுத்திடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு கார ஃப்ரை பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுக்கு வந்து தாளிச்சு கொட்டியாச்சு. தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி விட்டு ஒரு கொதி விட்டுட்டு தாளிச்சு கொட்டியிருக்கேன். அதில் வந்து கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் தாளிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரத்தில் அந்த காரக்குழம்புக்கு அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே ரவுண்டு கட்டி நின்றுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரமெல்லாம் நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ அல்லது சர்க்கரையோ போட்டால் அதனுடைய சுவை வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதனால் அதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து அப்படியே சூப்பராக டெம்ப்ட் பண்ணதை பார்க்கும்பொழுதே நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு அந்த கூட்டையும் தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காம்பினேஷனை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஸோ அருமையாக சூடாக புழுங்கலரிசி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். 45 மினிட்ஸில் முடிச்சிடலாம், அது அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். 40-45 நிமிஷம் தான் ஆகும் அதை முடிக்கிறதுக்கு. இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.